மண் பேசும் சரித்திரம். சங்க காலம் முதல் சோழ காலம் வரையிலான வணிகத்தையும் போர்களையும் சொல்லும் நாணயங்கள். இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ரோமாபுரி காசுகளில் என்ன சிறப்பு அம்சம்னா, அதில் வந்து அரசனுடைய தலை, அதில் வந்து ஒரு வெட்டு, ஒரு குறியீடு வந்திருக்கும், ஸ்லாஷ் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அகஸ்டஸ் சீசர் மற்றும் டைபீரியஸ் ஆகிய இரண்டு மன்னர்கள் வெளியிட்ட 1498 காசுகள் கிடைத்திருக்கின்றன. விஜயநகர பேரரசு காலத்தில் கடவுள் உருவங்கள் பொறிக்கப்பட்ட தங்க காசுகள். விஜயநகர காலத்தில் மிக அதிகமாக வெனிசியர்கள் என்று சொல்லக்கூடிய இத்தாலியினுடைய ஒரு பகுதியான வெனிஸ் தொடர்பு இருந்ததுனால மிக அதிகமான பொன் நாணயங்களை அவங்க வெளியிட்டாங்க. நாணயத்திலிருந்து காகிதத்திற்கு பண மதிப்பு மாறியதை சொல்லும் ஆதாரம். முதன்முதலாக வந்து ஒரு காகித பணத்தை வெளியிட்டது வந்து ஸ்வீடன் தான். ஏன் அப்படின்னா, இவ்வளோ பெரிய செப்பேட்டு பணத்தை தூக்கி சுமப்பதில் உள்ள இடர்பாடுகள். சென்னை அரசு அருங்காட்சியகத்தின் நாணயவியல் காட்சி கூடம் பேசும் 2000 ஆண்டுகால வரலாற்று பதிவுகள். சென்னை எழும்பூரில் இருக்கும் அரசு அருங்காட்சியகம் இந்திய வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த பல பொருட்களை உள்ளடக்கி இருக்கிறது. 1851 ஆண்டு துவக்கப்பட்டதாக அறியப்படும் இந்த அருங்காட்சியகம் தற்போது சுமார் 66,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 6 கட்டிடங்களுடனும் 46 காட்சி கூடங்களுடனும் வீற்றிருக்கிறது. 1851 ஆண்டு தான் இந்த அருங்காட்சியகம் வந்து தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்ட போது ஏதோ இந்த கட்டடத்தில் அது கிடையாது. டிபிஐயில் லிட்ரரி சொசைட்டி, அதாவது நம்ம டிபிஐ வளாகத்தில் லிட்ரரி சொசைட்டின்னு இப்பயும் ஒரு பில்டிங் இருக்குது. அந்த கட்டடத்தில் வெறும் ஒரு 1200 கற்கள், அதாவது ஜியாலஜிக்கல் ஸ்பெசிமென்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த கல்லுலாம் வச்சு தான் வந்து மியூசியத்தை முதல்ல தொடங்குறாங்க. இதுக்கு அதிகாரியாக வந்தவர் பால்ஃபர்ன்ற ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர், அவர் எட்வர்டு ஜென்ரல் பால்ஃபர். அவர் வந்து ஒரு ஜென்ரல், மருத்துவ அதிகாரியாகவும் இருந்திருக்காரு, இராணுவ அதிகாரியாகவும் இருந்திருக்காரு. அவர் பேர்லேயே பால்ஃபர் தெருன்னு ஒரு தெரு கூட கீழ்ப்பாக்கத்தில் இருக்குது. அந்த பால்ஃபர்ன்ற அதிகாரி தான் இதுக்கு வந்து முதல் அதிகாரி. இந்த அந்த அதிகாரி என்ன செய்கிறாரு அப்படின்னா, இங்கே சென்னையிலேருந்து அவர் வந்து இந்த சமஸ்தான ராஜாக்கள்லாம் கடிதம் அனுப்புகிறார். உங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அரிய பொருட்கள்லாம் எங்களுக்கு கொடுங்க, பறவைகள், நீங்கள் வேட்டையாடி பழக்கப்பட்ட மிருகங்கள்லாம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நிறையா மிருகங்கள்லாம் வந்து சேருது. ஆக இங்கே ஒரு ஜூவே வந்து இங்கே தான் இருந்தது. ஸோ ஜூ வந்து இங்கே இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு அக்வாரியம் இருந்தது, அதுக்கப்புறம் மியூசியமும் வந்து இங்கே வந்து 1854 இங்கே வந்து இந்த கட்டடத்தில் செயல்பட ஆரம்பிக்குது. அது இப்போ ஜூ வந்து இப்போ மை லேடிஸ் பார்க் சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் போயிட்டு அப்புறம் இப்போ இருக்கிற வண்டலூருக்கு வந்து போயிடுது. இன்றைக்கும் ஆந்திராவிலேருந்து வரக்கூடியவங்க, பழைய சென்னையில் இருக்கக்கூடிய மிக கொஞ்சம் வயதானவங்க, அவங்களாம் வந்து என்ன சொல்லுவாங்க, செத்த காலேஜ்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாம் வந்து இறந்து போன பதப்படுத்தப்பட்ட அனிமல் தான் வந்து இங்கே வந்து விலங்குகளை வந்து வச்சுருப்பாங்க. அந்த ஜூ தனியாக பிரிஞ்சு போனதுனால அது வந்து உயிர் காலேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மியூசியத்துக்கு செத்த காலேஜ்ன்ற ஒரு பழமையான வந்து பெயரும் இருந்தது. நாம் முதலில் நாணயவியல் காட்சி கூடத்திற்கு சென்றோம். சங்க காலம், பல்லவர் காலம், சோழ காலம் என்று தொடர்ச்சியாக 2000 ஆண்டுகால வரலாற்றை சில நிமிடங்களிலேயே இந்த நாணயவியல் காட்சி கூடம் வாயிலாக அறிந்து கொள்ளலாம் என்கிற அறிவிப்போடு ஆச்சரியமான பல தகவல்களை பகிர்ந்து கொண்டார் அருங்காட்சியகத்தின் தொழில்நுட்ப பிரிவு உதவி இயக்குனர் திரு சுந்தர் ராஜன் அவர்கள். முத்திரையுடன் கூடிய நாணயங்கள்தான் ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்டன என்ற தகவலை அவர் கூறினார். இந்தியாவினுடைய மிக பழமையான நாணயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து முத்திரை நாணயங்கள்னு சொல்லுவாங்க. இதில் எந்த அரசர்களுடைய உருவமோ அல்லது பெயரோ அல்லது எழுத்து வடிவங்களோ எதுவுமே இருக்காது. அதற்கு பதிலாக சூரியன், பிறைநிலா, மலைமுகடு, யானை, மாடு, இது போன்ற சின்ன சின்ன உருவங்கள் தனித்தனியாக பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த காசுகள் தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா முழுமையும் புழக்கத்தில் இருந்தது. இந்தியா மட்டுமல்ல, ஏன் இலங்கை, ஆப்கானிஸ்தான், தூரக்கிழக்கு நாடுகளிலே கூட இந்த நாணயம் புழக்கத்தில் இருந்தது. இதை வந்து நாம் ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம்டு கரன்சி, அதாவது இந்தியா முழுமைக்குமான ஒரு
செலாவணி நாணயமாக இருந்தது என்று சொல்ல முடியும். சங்க காலத்தில் தமிழகம் வணிகத்திற்கு புகழ்பெற்ற பகுதியாக இருந்தது என்பதும், முசிறி, கொற்கை, காவிரி பூம்பட்டினம் போன்ற துறைமுகங்கள் வாயிலாக ஏற்றுமதி இறக்குமதிகள் நடைபெற்றன என்பதற்கு சான்றாக தமிழகத்தில் கிடைத்த ரோமாபுரி காசுகள் விளங்குகின்றன. இந்த காசுகளில் அகஸ்டஸ் சீசர் உள்ளிட்ட ரோமாபுரி அரசர்களின் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. சங்க காலத்தினுடைய வாணிபமானது எப்படி நடைபெற்றது அப்படின்னா, அனைத்து கப்பல்கள் கிட்டத்தட்ட ரோமாபுரியிலிருந்து ஒரு 170-200 கப்பல்கள் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய தமிழகத்தை நோக்கி வாணிபம் செய்வதற்காக வந்து கொண்டிருந்தன. அவர்கள் என்ன வாங்கினார்கள் என்றால், மிளகு வாங்கினார்கள். என்ன சார், மிளகு வாங்கிறது இவ்வளோ தூரம் வந்தாங்களா? ஆம், மிளகாய் என்கின்ற ஒரு பொருள் வந்து அப்போ வந்து கண்டறியப்படவே இல்லை. மிளகு மட்டுமல்ல, மிளகு, கிராம்பு போன்ற வாசனை திரவியங்கள், சந்தனம், அகில் போன்ற நல்ல மனம் தரக்கூடிய மரங்கள், இவற்றை வாங்குவதற்காக அவர்கள் அங்கிருந்து பயணப்பட்டு இங்கே வந்தார்கள். நம்முடைய ஏற்றுமதியானது மிக சிறந்த நிலையிலே இருந்தது. இதற்கு மாற்றாக நாம் பொன்னை பெற்றுக்கொண்டோம். இதனை ஒரு சங்க இலக்கிய பாடல் மிக அழகாக சொல்கிறது. சுல்லியம் பேரியாற்று வெண்ணுரை கலங்க யவனர் தந்த வினைமா நன்கலம், பொன்னொடு வந்து கரியொடு பெயரும் வலங்கெழு முசிறி என்று முசிறி துறைமுகத்தின் சிறப்பை மிக அழகாக கூறுகிறது. முசிறி மட்டுமா துறைமுகமாக இருந்தது? பாண்டிய நாட்டிலே கொற்கை, சோழ நாட்டிலே காவிரி பூம்பட்டினம் என்று எண்ணற்ற பல துறைமுக நகரங்கள் நம்முடைய தமிழகத்திலே இருந்து இந்த ரோமாபுரியுடனான வாணிபம் செழிக்க ஒரு காரணமாக இருந்தது. அதுக்காக அந்த ரோமாபுரி காசுகளும் இந்த பகுதியில் வந்து நம்ம வந்து காட்சி வச்சுருக்கோம். இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ரோமாபுரி காசுகளில் என்ன சிறப்பு அம்சம்னா, அதில் வந்து அரசனுடைய தலை, அதில் வந்து ஒரு வெட்டு ஒரு குறியீடு வந்திருக்கும், ஸ்லாஷ் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெட்டு குறியீடு வந்து இந்தியாவில் கிடைக்கின்றக்கூடிய, அதுவும் குறிப்பாக தமிழகத்திலே கிடைக்கக்கூடிய ரோமாபுரி காசுகளில் வந்து காணலாம். வடபூதி நத்தம் என்கின்ற ஒரு பகுதி, அது பழைய கோயம்புத்தூர் மாவட்டம், தற்போது உடுமலைப்பேட்டைக்கு அருகே இருக்கிறது. அங்கே வந்து ஏறக்குறைய 1498 ரோமாபுரி காசுகள், அகஸ்டஸ் சீசர் மற்றும் டைபீரியஸ் ஆகிய இரண்டு மன்னர்கள் வெளியிட்ட 1498 காசுகள் கிடைத்திருக்கின்றன. சங்கம் மருவிய காலத்தை சேர்ந்ததாக சொல்லப்படும் ஈயத்தாலான காசு ஒன்றும் கண்டறியப்பட்டிருக்கிறது. இதில் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் நிலையில் கிபி 2 அல்லது 3 நூற்றாண்டு என்பதாக இதன் காலம் கணிக்கப்படுகிறது. சேரர்களுக்கு வில்லம்பும், சோழர்களுக்கு புலியும், பாண்டிய மன்னர்களுக்கு மீனும் வந்திருக்கு. இதை நம்ம இந்த காசுகள்லேயே வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் அழகாக அந்த மீன் உருவம், கோட்டு உருவ மீன் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அது சோழர்கள் காலத்தில் வந்து புலி, அந்த வாளை உயர்த்திய நிலையில் இந்த புலி வந்து ஒரு கம்பீரமாக வந்து நின்றுட்டுருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காயினுடைய பேக் சைடில், அதாவது இந்த ரிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் யானையினுடைய உருவம் வந்து கண்டிப்பாக இருக்கும். சேரன் வெளியிட்ட காசுலேயும் யானை இருக்கும், சோழன் பாண்டியர்கள், இப்போ சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் வெளியிட்ட காசுகள்லையும் யானை வந்திருக்கும். யானை ஒரு முக்கியமான விலங்காக வந்து சங்க காலத்தில் வந்து இருந்திருக்கு. ஏன்னா யானையை வந்து போற்றி மதிச்சிருக்கிறாங்க. யானைகள் இருந்தால் காடு வந்து செழிக்கும். ஒரு யானையானது தன்னுடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட 20 லட்சம் மரத்தை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு விதைகளை பரப்புகிறது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு அந்த காலத்தில் நம்ம அரசர்கள் யானைகளை வந்து அந்த காசுகள் வந்து பொறிச்சிருக்காங்க. நீங்கள் இதில் கூட பார்க்கலாம். அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த காசு, இது ஈயத்தில் வெளியிட்டிருக்காங்க. பொதுவாக நம்ம வந்து காசுன்னு என்ன நினைப்போம் சார், தங்க காசு, வெள்ளி காசு அப்படி தான் நினைப்போம். ஆனால் ஈயம்ன்ற சொல்லக்கூடிய உலகத்தில் மிக குறைவான அரசர்களே வந்து நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒன்று வந்து சாதவாகன பேரரசு, அசோகருடைய வீழ்ச்சி காலத்துக்கு பின்னாடி ஆந்திராவில் வந்து வராங்க சாதவாகன பேரரசு. இந்த காசு வந்து திருவண்ணாமலை பகுதியில் அந்த செங்கம் அது பகுதியில், அங்கே அந்த பகுதியில் வந்து ஆண்டிப்பட்டின்ற ஊரில் வந்து கிடைக்குது. இதில் வந்து அதின்னன் எதிரான் சேந்தன் அப்படின்ற ஒரு பழைய பொறிப்பு, தமிழ் பிராமி பொறிப்பு வந்து இருக்குது. அதாவது இப்போ இருக்கக்கூடிய தமிழ் மொழியாக வடிவம் பெறத்துக்கு முன்னாடி வந்து உள்ள ஒரு பொறிப்பு வந்து நம்ம அதில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு மலை முகடுகள் நடுவில் வந்து ஒரு 6 ஓடி வர்றப்போல் இருக்குது. இது வந்து பெண்ணையாற்றை வந்து குறிக்கலாம். ஏன்னா அந்த திருவண்ணாமலை பகுதியில் பார்த்திங்கன்னா ரெண்டு அந்த மலைகளுக்கு நடுவில் வந்து அந்த பெண்ணையாறு ஊடாக வந்து ஓடி வரும். அந்த காட்சி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. கிபி 3 நூற்றாண்டின் இடைப்பகுதியிலிருந்து 6 நூற்றாண்டின் இறுதி பகுதி வரை இருண்ட காலம் அல்லது களப்பிரர்கள் காலம் என்று சொல்லப்படுகிறது.
இந்த காலத்தை தவிர்த்து 7ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கும் பல்லவர் காலத்து நாணயங்கள் கண்டறியப்பட்டு இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த பல்லவர்களின் துறைமுகமாக மகாபலிபுரம் புகழ்பெற்று விளங்கி இருக்கிறது. இங்கிருந்து அவர்கள் பல நாடுகளுக்கு வணிக போக்குவரத்தை நடத்தி இருக்கிறார்கள். ஒரு கப்பலில் 2 பாய்மரங்கள் இருப்பது போன்ற பல்லவகால காசு இதை நிரூபிக்கும் வகையில் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல்லவ அரசர்கள் காலத்திலே வாணிபம் மிக சிறந்து விளங்கியது. காஞ்சிபுரத்தினுடைய தலைநகரமாக காஞ்சிபுரம் திகழ்ந்தாலும் மாமல்லபுரம் மிகப்பெரிய ஒரு துறைமுக நகரமாக அந்த காலத்திலே இருந்தது என்று பல்வேறு இலக்கிய குறிப்புகள் வந்து நமக்கு கிடைக்கின்றன. இதையெல்லாம் மெய்ப்பிக்கும் விதமாக பல்லவர்களுடைய கப்பல் கடலாதிக்க திறனை போற்றும் விதமாக ஒரு கப்பலில் 2 பாய்மரங்கள் உள்ள ஒரு காயின் ஒரு நாணயத்தை அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த காசு வந்து இங்க காட்சியில் இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். இதன் பிறகு ஆளுமை மிக்க பேரரசாக சோழ பேரரசு வருகிறது. ராஜராஜன் என்று பொறிக்கப்பட்ட காட்சி அறைக்குள் சோழர் காலத்து நாணயங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ராஜராஜன், ராஜேந்திரன், குலோத்துங்கன் உள்ளிட்ட சோழ பேரரசர்களின் நாணயங்கள் அவர்களின் தனிச்சிறப்பு வாய்ந்த அடைமொழி வார்த்தைகளோடு அச்சடிக்கப்பட்டிருக்கின்றன. யுத்த மல்லன் என்கிற வார்த்தை ராஜராஜ சோழனின் காசிலும், கங்கை கொண்ட சோழன் என்கிற வார்த்தை ராஜேந்திர சோழன் காலத்து காசிலும் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. சேர சோழ பாண்டியர்கள் என்று மூவேந்தர்களின் சின்னங்களும் ராஜேந்திர சோழன் காலத்து காசில் பொறிக்கப்பட்டிருப்பது அவனது ஆளுமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. ஏன்னா ராஜராஜன் மிக அதிகமான செம்பு நாணயங்களை வெளியிட்டார். ஏன் அவர் செம்பு நாணயங்களை வெளியிட்டார், கோல்டு வெளி இல்லையா, சில்வர் வெளி இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து நமக்கு வரும். ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோவுக்கு மேலே உள்ள தங்கத்தை வந்து அந்த கோயிலுக்கு கொடையாக கொடுத்ததா வந்து ஆதாரங்கள் வந்து இருக்குது. அது நாம் கொடுத்தனும், நம் அக்கன் கொடுத்தனும், மற்றும் கொடுத்தார் கொடுத்தனும், ஸ்ரீ விமானத்தின் கல்லிலே வெட்டுக அப்படின்னு மிக அழகாக தன்னுடைய மெய்கீர்த்தியில் யார் யார் என்னென்ன டொனேஷன் கொடுத்துருக்குறாங்கன்றத அவர் வந்து அழகாக வந்து அந்த கல்வெட்டில் வந்து குறிச்சிருக்கிறாரு. அதனால் செப்பு நாணயங்கள் மிக அதிகமாக வந்து கிடைக்குது. வெள்ளி நாணயங்கள் வெளியிட்டது வந்து ராஜேந்திர சோழன். அவருடைய காசு வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். இதில் முன்பக்கமும் பின்பக்கமும், பொதுவாக நம்ம காசுன்னு என்ன நினைப்போம், முன்பக்கம் ஒன்று இருக்கும், ரிவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நாணயத்தினுடைய பின்பகுதியில் வேறு வேறு சின்னங்கள் வேறு பொறிப்பு இருக்கும். ஆனால் ராஜேந்திர சோழன் வெளியிட்ட காசில் பார்த்திங்கன்னா முன்பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும், பின்பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் இந்த மூவேந்தர்களுடைய சின்னங்கள், சேரனுக்குரிய வில்லம்பு, இந்த புலி வந்து பார்த்திங்கன்னா இதில் அமர்ந்த நிலையில் இருக்கும், சங்க காலத்தில் நின்ற நிலையில் இருக்கும். ஏன்னா இப்போ பேரரசு பெருசாகிடுச்சு, அதனால் புலி உட்காந்து ரெஸ்ட் எடுக்குதுன்னு கூட நம்ம வந்து நினச்சிக்கலாம். அடுத்து 2 இணை மீன்கள், சங்க காலத்தில் பாண்டியர்களில் பார்த்திங்கன்னா ஒரு மீன் தான் இருக்கும், இங்கே வந்து சின்னம் அடுக்க மாறுது, 2 இணை மீன்கள் இது பார்க்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமானது கீழே இருக்கக்கூடிய பொறிப்பு, கங்கை கொண்ட சோழக, இதுதான் அவர் வந்து கங்கையை வெற்றி அடைந்தார் அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரங்கள். இதுதான் ஒரு முக்கியமான ஆதாரமாக வந்து வரலாற்றாசிரியர்கள் கருதப்படுகிறது. இது அவ்வளோ பெரிய கோயில் கட்டினா கூட அவர் வந்து அந்த கோயிலில் நான் தான் கட்டினேன்னு ஒரு கல்லூட்டு கூட இது வரைக்கும் ராஜேந்திரன் வந்து போடவே இல்லை. ஆனால் அந்த காசுகளில் மட்டும் கங்கை கொண்ட சோழகன் போட்டிருக்காரு. இது வந்து குலோத்துங்க சோழன் வெளியிட்ட பொற்காசு. இது தவளேஸ்வரம் அப்படின்ற பகுதியில் ஆந்திராவிலேருந்து வந்து கிடச்சிருக்கு. இந்த மிக சின்ன காசு வந்து யுத்தம் அல்ல, இது ராஜராஜ சோழன் வெளியிட்டதாக வந்து சொல்கிறாங்க. இதுலேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 3 சின்னங்கள் வந்து பார்க்கலாம். முன்பகுதியில் காயினே இவ்வளோன்னு தான் இருக்குது, அதில் அந்த 3 சின்னம் போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பின்னாடி வந்து பொறிப்பு யுத்தம் அல்ல, மிக அழகாக நேர்த்தியாக இந்த காசுகளை வந்து அவங்க செஞ்சு வெளியிட்டிருக்கிறாங்க. சோழர் காலத்தில் நாணயங்கள் அச்சிட பயன்படுத்தப்பட்ட மண்ணால் ஆன குடுவை போன்ற இயந்திரமும் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை எழும்பூரில் இருக்கும் அரசு அருங்காட்சியகம் வரலாறு வாழ்ந்து கொண்டிருக்கும் இடமாகவே காட்சியளிக்கிறது. இங்கிருக்கும் நாணயவியல் காட்சிக்கூடம் வியக்க வைக்கும் பல தகவல்களை வெளிப்படுத்துகிறது. சங்க காலம், பல்லவர் காலம், சோழ காலம் போன்றவற்றிற்கு அடுத்ததாக பாண்டியர் காலத்து நாணயங்கள் இங்கே காண கிடைக்கின்றன. பிற்கால பாண்டியர்கள் வெளியிட்ட காசுகளில் சுந்தர பாண்டியன் என்று தமிழில் எழுதப்பட்ட காசு இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
சங்கம் வளர்த்து தமிழை வளர்த்தவர்கள் வந்து பாண்டிய மன்னர்கள். பாண்டிய மன்னர்கள் சங்ககால காசு வந்து நம்மகிட்ட இங்கே வந்து நம்ம காட்சிக்கு வச்சுருக்கோம். அதனை தொடர்ந்து பிற்கால பாண்டியர்கள் காலத்திலே சுந்தர பாண்டியன் அப்படின்னு வந்து அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தா வந்து தமிழில் மட்டும்தான் இருக்கும், பாண்டியர்களுடைய காசுகளில். ஏன்னா அவங்க தமிழை வளர்த்ததுனால சுந்தர பாண்டியன் அப்படின்னு அழகாக தமிழிலே போட்டிருக்கோம். நம்மளே படிக்கலாம், அது ஒன்றும் அந்த கல்வெட்டு பயிற்சியெல்லாம் தேவையில்லை. சுந்தர பாண்டியன் ரெண்டு பேரும் பார்த்தா நம்மளாலே படிக்க முடியும். பாண்டியனுக்கு அடுத்ததாக விஜயநகர பேரரசு வெளியிட்ட காசுகள் காண கிடைக்கின்றன. இங்கு விஜயநகர பேரரசு ஆட்சி புரிந்த போது ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி காலம் துவங்கி இருக்கிறது. அப்போது அவர்கள் வணிகம் செய்ய தேர்ந்தெடுத்த பகுதி தமிழகம் என்பதை வெனிஸ் உள்ளிட்ட நகர அரசுகளின் காசுகள் வெளிப்படுத்துகின்றன. வராகம் என்கிற பெயரில் பொன்னாலான காசுகளையும் செப்பு காசுகளையும் விஜயநகர பேரரசு காலத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். ஐரோப்பிய நாடுகளிலே அப்படியே ரெனேசான்ஸ் என்று நடக்க மறுமலர்ச்சி காலம் என்கின்ற ஒரு காலம் அந்த ஐரோப்பாவில் நடைபெறுகிறது. இங்கே தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் விஜயநகர பேரரசானது மலர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நேரம். ஐரோப்பாவில் 1000 ஆண்டு காலம் இருண்ட காலமாக இருந்தது. கிபி 400 ரோமானிய பேரரசினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு அது கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டு காலம், 1400 வரைக்கும் அங்கே இருண்ட காலம் இருந்தது. இருண்ட காலத்தை தொடர்ந்து அவர்கள் மீண்டு வந்தபோது எங்கே போகணும், எங்கே வியாபாரம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் வந்து அவங்களுக்கு வருது. அப்போ திருப்பி நம்ம ரோமாபுரி காலத்தில் இந்தியாவுக்கு தான் போயிருந்தோம், திருப்பி நம்ம இந்தியாவுக்கு செல்ல வேண்டும், இந்தியாவினுடைய கடல் வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் வந்து அவங்க முயற்சி பண்ணிட்டு அப்போலேருந்து முயற்சி தொடங்கிடுறாங்க. அதனால் விஜயநகர காலத்தில் மிக அதிகமாக வெனிசியர்கள் என்று சொல்லக்கூடிய இத்தாலியினுடைய ஒரு பகுதியான வெனிஸ், அது அப்போ வந்து ஒரு அரசுக்குரிய ஒரு நகர அரசுகள் இங்கே இருந்தன. இப்போ வெனிஸ், ஃப்ளாரன்ஸ் அது மாதிரி குட்டி குட்டி நகரங்கள் ஒரு அரசாக இருந்தன. அவங்க வெளியிட்ட காசு வந்து நம்ம இங்கே வந்து வச்சுருக்கோம். ஸோ விஜயநகர காலத்தில் இந்த தொடர்பு இருந்ததுனால மிக அதிகமான பொன் நாணயங்களை அவங்க வெளியிட்டாங்க. விஜயநகர காசுகள் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர், சிவன், பார்வதி, அப்புறம் அனுமான் இது போன்ற தெய்வ உருவங்களுடைய உருவத்தை வந்து பொறிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை அவங்க வந்து கொண்டு வராங்க. அவங்களுடைய காசு வந்து வராகம், தங்க காசுகளை வந்து வராகம்னு சொல்கிறாங்க. செப்பு காசுகள் வெளியிடுறாங்க. இது வரைக்கும் வெள்ளி காசு அவங்க வெளியிடவே இல்லை, இது வரைக்கும் கிடைக்கல. விஜயநகர பேரரசிற்கு பிறகு ஆங்கிலேயர்கள், டச்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள் போன்றவர்களின் காசுகள் கண்டறியப்பட்டு இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. வராகம், பகோடா என்கிற பெயர்களில் பல மொழிகளில் வெளியிடப்பட்ட ஆங்கிலேயர் காலத்து காசுகள் முக்கியமானவை. இந்த நிலையில்தான் உலகிலேயே மிகப்பெரிய காசு யார் காலத்தில் வெளியிடப்பட்டது என்கிற தகவலும், நாணயங்களுக்கு பிறகு காகிதத்தில் பணம் அச்சடிக்கப்பட்டது எங்கே என்பது போன்ற தகவல்களும் இந்த காட்சி கூடம் வாயிலாக நமக்கு அறிய கிடைக்கின்றன. சென்னை எழும்பூரில் இருக்கும் அரசு அருங்காட்சியகத்தில் நாணயவியல் காட்சி கூடம் சுமார் 2000 ஆண்டுகால வரலாற்றை தெரிவிக்கும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகத்தைச் சேர்ந்த அரசர்களின் காசுகள் மட்டுமல்லாமல் இந்தியாவின் பிற பகுதிகளில் ஆட்சி புரிந்த சாதவாகனர்கள், குப்தர்கள், குஷானர்கள் போன்றவர்களின் காசுகளும் இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. இதேபோல சீனா உள்ளிட்ட உலக நாடுகளின் காசுகளும் காண கிடைக்கின்றன. முகமது பின் துக்ளக் வெளியிட்ட காசுகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் உலகிலேயே மிகப்பெரிய நாணயமும் மிகச்சிறிய நாணயமும் அச்சடிக்கப்பட்டது இந்தியாவில்தான் என்கிற தகவலை அருங்காட்சியகத்தின் தொழில்நுட்ப பிரிவு உதவி இயக்குனர் திரு சுந்தரராஜன் அவர்கள் தெரிவித்தார்கள். வேர்ல்டு பிகெஸ்ட் காயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வந்து வெளியிடுது. அது வந்து இஷ்யூடு பை எம்பரர் ஜஹாங்கீர். அது கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோ எடை வந்து இருந்தது. அந்த அது வந்து பிரிட்டிஷ் மியூசியத்துக்கு ஒரு கிளீனிங் அதுக்காகலாம் வருது. அதுக்கப்புறம் இப்போ அது எங்கே இருக்குன்றது வந்து தெரியல. இப்போ ஒரு பிரைவேட் கிட்டேருந்து வந்திருக்குது. ஸோ உலகத்தினுடைய மிகப்பெரிய நாணயத்தை வெளியிட்டது இந்தியா. அதுபோல் சின்ன காசு, மிளகாய் விதை காசுன்னு சொல்லுவாங்க, அது போன்ற காசுகளை வெளியிட்டதும் இந்தியா தான்.
வேர்ல்ட்ஸ் ஸ்மாலஸ்ட் காயின் அண்ட் பிகெஸ்ட் காயின் வந்து ப்ரொடியூஸ்டு பை இந்தியா. புதையல் காசுகள், மெடல்கள், காகித நோட்டுகள் என்று அடுத்தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் முக்கியமான காட்சி பெட்டிகளை பற்றியும் அவர் விளக்கி கூறினார். மெடல் கொடுக்கக்கூடிய வழக்கமானது கிரேக்க பேரரசு காலத்திலே வந்து இருந்திருக்கு, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து இருந்திருக்கு. இப்போ இந்த மெடல் வந்து விக்டோரியா கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மிலிட்ரி அவார்டு. தட் இஸ் ஈக்குவலன் டு பரம்வீர் சக்ரா. இந்திய இராணுவத்தில் மிகச்சிறந்த இராணுவ சேவை ஆற்றியவர்களுக்கு பரம்வீர் சக்ரா அப்படின்ற ஒரு விருது வந்து வழங்கப்படுகிறது. அப்போ நிறைய இராணுவ விருதுகள் வந்து இருக்குது. அப்போ அந்த காலத்தில் பிரிட்டிஷ் எம்பையர் சொல்லும்போது சன் நெவர் செட்ஸ் இந்த பிரிட்டிஷ் எம்பையர்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த படையில் யார் சிறப்பாக பணியாற்றினாங்களோ அவங்களுக்கு கொடுத்த மெடல். இப்போ நம்ம வரலாற்றை மாற்றி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருக்கு. நம்ம வரலாறு சொல்லும்போது இவ்வளோ மெடல் பிரிட்டிஷ்காரங்க கொடுத்தாங்க அப்படி பார்க்கக்கூடாது. இவ்வளோ மெடலும் பிரிட்டிஷ்காரங்க இந்தியன்ஸுக்கு கொடுத்தாங்க, இந்தியன்ஸை வச்சே சண்டை போட்டாங்க, இந்தியர்களை வச்சே சண்டை போட்டு இந்தியர்களுக்கு இந்த மெடல் கொடுத்தாங்க. அப்படி தான் வந்து நம்ம இப்போ வரலாற்றை மாற்றி பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்குது. ஏன் அந்த கட்டம் இருக்குன்னா பாருங்கள், திப்பு சுல்தான் அவருடைய ரெண்டு முதல்வர்களை ஆங்கில ஒரு தளபதி கார்ன்வாலிஸ் அவர்கிட்ட ஒப்படைகிறார். ஒரு கண்ணீர் வரக்கூடிய ஒரு காட்சி. பணைய கைதியாக வந்து ஒப்படைகிறார். இது கொடுத்துட்டு நீ இந்த பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போ. 3வது மைசூர் போர் வந்து முடியுது. அப்போ முடியும்போது இரண்டு மகன்களை வந்து அந்த சின்ன பையன் ரெண்டு பேரும் வந்து ஒப்படைகிறார். இதுதான் ஸோ இந்த வரலாறானது இன்னும் மாற்றி திருத்தி எழுதப்பட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கு. முதன் முதலில் காகிதத்தில் பணத்தை அச்சடிக்கும் முறை ஏற்பட்டது எங்கே என்பதையும் அது ஏன் ஏற்பட்டது என்பதற்கும் இங்கே ஆதாரங்கள் கிடைக்கின்றன. இந்த காயின் வந்து செப்பேட்டு பணம்னு சொல்லுவாங்க. இது இங்கே கிடைச்ச விதமே ஒரு சுவையானது. சென்னையில் வந்து ஒரு மீனவர் அவருடைய வலையை வந்து கடலில் போடும்போது துறைமுக பகுதியில் இது வந்து கிடைச்சிருக்குது. நமக்கு இந்த காசு அவருடைய வலையில் வந்து கிடைச்சிது. அதுக்கப்புறம் அருங்காட்சியகம் வந்து சேர்ந்துருக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய காயினான்ற சந்தேகம் வந்து நமக்கு வந்து வரும். ஆமாம், இது வந்து ஒரு காசு தான். இது வந்து 1752-56 ஸ்வீடன் நாட்டு அரசாங்கம் வந்து வெளியிட்டிருக்குது. அவங்க வந்து வெளியிட்ருக்காங்க. ஏன்னா உலகத்தினுடைய 1/3 செம்பு வந்து ஸ்வீடன் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதனால் அந்த செம்பை எப்படி மார்க்கெட் பண்ணுறதுன்னு பெரிய பெரிய காயினாக போட்டு வெளியிடுறாங்க. இதில் பார்த்தோன்னா ஸ்வீடன்காரங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அது. இது இவ்வளோ தூக்கிட்டு யார் இதை சுமக்க முடியுது, இதை தூக்கி சுமக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை சுவிட்ச் அவர் டு பேப்பர் கரன்சி வந்து மாறுறாங்க. முதல் முதல்ல வந்து ஒரு காகித பணத்தை வெளியிட்டது வந்து ஸ்வீடன் தான். ஏன் அப்படின்னா இவ்வளோ பெரிய செப்பேட்டு பணத்தை தூக்கி சுமப்பதில் உள்ள இடர்பாடுகள், நெசசிட்டி இஸ் தி மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லுவாங்க. எப்படா இதுலேருந்து தப்பிக்கிறதுன்னு பார்க்குறாங்க. அதனால் பேப்பர் கரன்சி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நேஷனல் பேங்க் ஆஃப் ஸ்வீடன் அது தோன்றுவதற்கும் இந்த காசு தான் வந்து காரணமாக இருந்திருக்கு. இப்படி நாணயங்களை அடிப்படையாக வைத்து தமிழகம் உள்ளிட்ட பல பகுதிகளின் வரலாறு இங்கே காட்சிகளாக விரித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் ஏராளமான வரலாற்று பொக்கிஷங்கள் புதைந்திருக்கும் இந்த அருங்காட்சியகத்தின் அடுத்த காட்சி கூடங்களை தொடர்ந்து பேசுவோம்.